மனிதன் தானே அழிந்து போவதாக நினைக்கிறான். தன்னுடையது என்பது மமகாரம், தடித்த மமகாரம், அகங்காரம் போன்று ஆகிவிடுகிறது. தேகத்தை தான் என்று எண்ணுவது அகங்காரம். மாறுபடும் தன்மையது தேகம். மாறா பெருநிலையில் வீற்றிருப்பது ஆத்ம சைதன்யம். தோன்றிய மேகம் மறையும் பொழுது ஆகாசம் எப்படி அழிவதில்லையோ அப்படி ஆத்தை அழியும் போது ஆத்மா அழிவதில்லை. நன்றி. திருமதி நிர்மலா அவர்களுக்கு நன்றி. திருக்குரான் வாசகங்கள் திருமிகு பரமானந்தம் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்களோடு அவர்கள் புலம்புவார்கள். அப்பொழுது அவர்களின் நிலை எப்படி இருக்கும் எனில், தங்களுடைய பாவச்சுமைகளை தங்களுடைய முதுகுகளில் சுமந்தவாறு இருப்பார்கள். பாருங்கள், அவர்கள் சுமந்து கொண்டிருப்பது எத்தனை கெட்டது. உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வேடிக்கையுமே அன்றி வேறில்லை. உண்மையில் அவர்கள் தீய நடத்தையை தவிர்க்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மறுமை இல்லமே அவருடைய நலமுடையதாக இருக்கும். அவ்வாறிருக்க நீங்கள் பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டீர்களா? நபியே, இவர்கள் கூறுபவை சின்னமாக உண்மை கவலையில் ஆழ்த்துகின்றன என்பதை நாம் அறிவோம். உண்மையில் அவர்கள் பொய்யர் என்று தூற்றவில்லை. மாறாக அல்லாவின் வசனங்களை இவ்வக்கிர அக்கிரமக்காரர்கள் மறுக்கின்றனர். உமக்கு முன்னரும் தூதர்கள் பலர் பொய்யென்று தூற்றப்பட்டுள்ளார்கள். ஆனால் அவர்களுடைய நம்முடைய உதவி அவர்களிடம் வரும் வரை பொய்யர்கள் என்று நாம் தூற்றப்பட்டதையும் பொறுமையுடன் அவர்கள் சகித்துக் கொண்டிருந்தனர். அல்லாவின் வாக்குகளை மாற்றுவதற்கான வல்லமையுடையவர் எவரும் இல்லை. இன்னும் முந்திய நபிமார்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளின் செய்திகளை உமக்கு கிடைத்ததே உள்ளன. நன்றி. திருமிகு பரமானந்தம் அவர்களுக்கு நன்றி. பைபிள் வாசகங்கள் திருமிகு தினேஷ்குமார் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நித்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை ஒலிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பொடி பெய்ய பண்ணுகிறார்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரக்கரன் மாத்திரம் வாழ்த்துவீர்கள், ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள். நன்றி, வணக்கம். திருமிகு தினேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி. புத்தரின் தம்மபதத்திலிருந்து வாசகங்கள் திருமதி லட்சயா அவர்கள். விரும்பத்தக்கதாகவற்றில் விருப்பங்களைக் கொண்டு விரும்பத்தக்கவைகளை விலக்கி தமக்கு பிரியமானவற்றை செய்து நல்லவற்றை விளக்குகிறவர்கள் நல்ல காரியம் ஒன்றையே செய்கிறார்களை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். பிரியமானவற்றில் மனதை செலுத்தாதே, வெறுப்பானவற்றிலும் மனதை செலுத்தாதே. பிரியமானதும் துக்கத்தை தருகிறது, வெறுப்புள்ளதும் துக்கத்தை உண்டாக்குகிறது. ஆகையினாலே பிரியம் கொள்ளாதே. பிரியமானவர்களை பிரியும் போது துக்கம் உண்டாகிறது. இருக்கும் வெறுக்கும் அற்றவர்களுக்கு பற்று இல்லை. பிரியமானவரிலிருந்து துக்கம் உண்டாகிறது, விருப்பமுள்ளிலிருந்து அச்சம் உண்டாகிறது. விருப்பத்தை முழுவதும் விட்டவர்களுக்கு துக்கம் இல்லை. அச்சத்தை பற்றி பேச வேண்டியது என்ன இருக்கிறது? நன்றி. திருமதி லட்சயா அவர்களுக்கு நன்றி.
திருக்குறள் திரு எம் எஸ் கணேசன் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருக்குறள் 2050 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது திருவள்ளுவர் அவர்களால் இயற்றப்பட்டது. அவருடைய 305வது குறள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புகின்ற ஒருவன் முதலாவதாக செய்ய வேண்டியது சினத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாகும். கட்டுப்படுத்த தவறினால் சினம் அவனையே, அந்த சினத்தை பெற்றவனையே அழித்துவிடும் என்கிறார் வள்ளுவர். செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும் குறள் 313. நாம் எதுவும் மற்றவருக்கு தீமை புரியாது இருக்கும்போது மற்றவர் நமக்கு தீமையை செய்த காலத்து நாம் கோபமுற்று அவருக்கு துன்பங்களை செய்தால் அச்செயல் பிற்காலத்து தவிர்க்க முடியாத துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிறார் வள்ளுவர். நன்றி, வணக்கம். திருமிகு எம் எஸ் கணேசன் அவர்களுக்கு நன்றி. மகாத்மாவின் மணிமொழிகள் எஸ் செல்வராணி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வணிகம். அனைவருக்கும் வணக்கம். மரணத்துக்கு பின் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி எழுதின ஒரு கடிதத்திலிருந்து ஒரு பகுதி. தீமை ஒருபோதும் நீண்ட காலம் நிலைத்திருப்பதில்லை. ராமன் உயிருடன் இருக்கிறார். அவரது பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலம் நாம் நம்மை தீமைப்படுத்திக் கொள்கிறோம். ராவணனும் போய்விட்டான். அவரது தீச்செயல்களும் அவனுடன் ஒழிந்துவிட்டன. ஒரு கொடிய மனிதன் கூட ராவணனை நினைவு கூறுவதில்லை. அக்காலத்தில் வாழ்ந்த உண்மையான ராமனை எவரும் அறியார். ராமன் அவரது காலத்தில் கூட குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக வேண்டியிருந்தது என கவி நமக்கு கூறுகிறார். ஆனால் ராமனின் குறைகள் யாவும் அவரது உடலுடன் எரிந்துவிட்டன. இன்று நாம் ராமனை ஒரு மனிதனாக, ஒரு தெய்வமாக வணங்குகிறோம். இப்போது இருப்பதைப் போல் ராமன் உயிருடன் இருந்தபோது ராமராஜ்யம் இவ்வளவு பெரிதாக இருந்திருக்கவில்லை என்பது நிச்சயம். இதை ஒரு மகத்தான தத்துவம் என்ற முறையிலோ அல்லது ஆறுதல் அளிக்கும் சமாதானம் என்ற முறையிலோ நான் எழுதவில்லை. புனிதத்தன்மை வாய்ந்தவர் என்று நாம் கருதும் ஒருவருடைய மரணத்தை குறித்து நாம் துக்கப்படவே கூடாது என்பதை வற்புறுத்தி கூற விரும்புகிறேன். அவரது மரணத்திற்கு பிறகே அவரது உண்மையான வேலை ஆரம்பமாகிறது, அல்லது அவரது தொண்டு உண்மையான பலனை கொடுக்க தொடங்குகிறது என்பதில் நமக்கு உறுதியான நம்பிக்கை வேண்டும். அவரது ஆயுள் காலத்தில் அவர் செய்த மகத்தான சாதனைகள் என்று எவற்றை நாம் கருதுகிறோமோ அதை அவர் மாண்டபின் செய்யும் சாதனைகளுக்கு சிறிதும் ஈடாக. எனவே நாம் யாரை புனித ஞானிகள் என்று வணங்குகிறோமோ அவரது அடிச்சுவடுகளை நமது சக்திக்கு இயன்ற வரையில் நாம் பின்பற்ற வேண்டியது கடமையாகும். வணக்கம், நன்றி. திருமதி செல்வராணி அவர்களுக்கு நன்றி. காந்திய பாடல் அனைவரும் இணைந்தே பாடுவோம். உண்மையின் ஒளியை உணர்ந்து நடந்த காந்தியின் வழி செல்வோம், நமது காந்தியின் வழி செல்வோம். கருமங்களை மறவாமல் கடமையிலே தவறாமல், கருமங்களை மறவாமல் உடமையிலே மயங்காமல், உறவையெண்ணி கலங்காமல், உடமையிலே மயங்காமல், உறவையெண்ணி கலங்காமல், பயங்கருதாமல் தனியவை செய்தார் படைத்தவன் அருள்வான் பழங்களை அறனான். உண்மையின் ஒளியை உணர்ந்து நடந்த காந்தியின் வழி செல்வோம், நமது காந்தியின் வழி செல்வோம். நான் என்னும் அகந்தையை நீக்கி நம்பிக்கையை உருவாக்கி, நான் என்னும் அகந்தையை நீக்கி
நம்பி கையை உருவாக்கி ஆன்மநேயத்தை நோக்கி வசமாக்கி ஆன்மநேயத்தை நோக்கி கைங்குளனை வசமாக்கி அனைத்தையும் அவனிடம் சமர்ப்பணம் செய்தான் பல பெரும் தரிசனம் கிடைக்கிடும் அதனால் உண்மையின் மொழியை உணர்ந்து நடந்த காந்தியின் பழி செல்லுவோம் நடந்தே காந்தியின் பழி செல்லுவோம் தன்னை தான் பரித்தியாகம் செய்திடத்தான் வரும் யோகம் வரும் யோகம் என்பதுவே கண்ணும் கீதை அதுவே அண்ணடி பாரி என்பதுவே கண்ணும் கீதை அதுவே அண்ணடி பாரி சத்தியமன்று கருணை உருக சகலரும் மரம் பொருள் இன்பம் தெரிக உண்மையின் மொழியை உணர்ந்து நடந்த காந்தியின் வழி செல்லுவோம் நமது காந்தியின் வழி செல்லுவோம் இந்த சர்வசமய பிரார்த்தனையில் மிகவும் முக்கியமானதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுவது அருட்செய்தி வழங்குதல். இந்த அவையிலே அருளாளர்கள், ஆசிரியர்கள், ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், துறைத்தலைவர்கள் போன்ற எத்தனையோ அருளாளர்கள் இந்த அவையை அலங்கரித்திருக்கின்றார்கள். இன்று நமக்கு அருட்செய்தி வழங்குவதற்காக திருமிகு ராமானுஜம் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வடலூர் வள்ளலார் அவர்களின் சிஷ்யர் என்று கூறிக்கொள்ளலாம். அவர் வடலூர் வள்ளலார் அவர்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்டது பசி பிணி போக்குதல். இந்த உலகத்திலே யாரும் பசியால் வாடக்கூடாது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார்கள். பயிர்கள் கூட வாடுவதை தான் ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக இருந்தார்கள். அவர்கள் வழித்தோன்றலாகிய திருமிகு ராமானுஜம் அவர்கள் மதுரை மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராகவும் பணி செய்திருக்கிறார்கள். பல துறைகளை பணி செய்திருந்தாலும் மதுரை மாவட்டத்திலே இங்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே கூட அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனிதநேய பண்பாளர். இன்று இந்த அவைக்கு தலை சிறந்தவர்கள் எல்லாம் இங்கே முன்பு அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கே தேசிய வலிமை திருமிகு சுவாமிநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வந்து தனித்தனியாக சொல்லுவதுமானால் தலை சிறந்தவர்கள் இங்கே எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றீர்கள். அதுபோன்று பார்த்தோம் ஒரு முதியவர் என்று சொல்ல முடியாது. நம் எல்லோருக்கும் தெரியும் காங்கிரஸ் ஆட்சியிலே காவல்துறை மந்திரியாக இருந்தவர் திரு தக்கன்ஜி அவர்கள். அவருடைய உடன் பிறந்த சகோதரர் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். வயது முடிவின் காரணமாக இங்கே அவர்களால் நடந்து வர இயலாத சூழ்நிலை. ஆகவே அவர்களை கௌரவிக்கும் விதமாக இங்கே அவர்கள் மேடையிலே அமர வைத்திருக்கின்றோம். அவர்கள் காங்கிரஸிலே நல்ல பற்று கொண்டவர். அது மட்டுமல்ல பொது நல தொண்டிலே சிறப்பாக செயலாற்றியவர்கள் இன்று இங்கே வந்தார்கள். அவர்களை மேடையிலே அமர வைத்திருக்கின்றோம். இன்று இயற்கையாகவே இந்த சபை மிக சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது. இன்று நமக்கு அருட்செய்தி வழங்குவதற்காக ராமானுஜம் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் வடலூர் வள்ளலாரை பின்பற்றி இருப்பவர்கள். நிறைய அந்த பசிப்பினி என்பதற்கு நான் அவர்களே குறிப்பிடுவார்கள். எதை வேண்டாலும் சரி செய்து கொள்ளலாம், பசிப்பிணியை போக்குவது தான் தலை சிறந்தது. அதன் காரணமாக மேற்கொண்டு திருடு மற்ற மிக மோசமான செயல்கள் எல்லாம் நடவாமல் தடுக்க முடியும் என்பதை வள்ளலார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இங்கே ராமானுஜம் ஐயா அவர்கள் பேச அவர்களை இங்கே வந்து நமக்கு அருட்செய்தி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
அது மட்டுமல்ல ராமநாதபுரத்திலே நமது ராமநாதபுரத்திலே கூட அரசரின் ஒரு அதாவது ஒரு காலத்திலே பிரபாகரன் அவர்களால் அருகில் உள்ள யாழ்ப்பாணத்தில் இருந்து சமீபத்திலே அந்த இனப்படுகொலையின் போது கொலை செய்யப்பட்ட அந்த பிரபாகரன் அவர்கள் கூட ராமநாதபுரத்திலே ஒரு அரண்மனை பகுதியிலே இருந்து செயல்பட்டார்கள். அந்த பகுதியை எல்லாம் அந்த அரசரிடமே இவர்கள் பெற்று ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதை இந்த பசிப்பினி போக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மண்டபத்தை பார்த்தீர்கள் ஆனால் ராமநாதபுரம் ராஜா வைத்திருந்த அந்த மண்டபத்தை பார்த்தீர்களானால் காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடியவர்கள் அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரை செல்லக்கூடியவர்கள் ஒரு காலத்திலே இங்கிருந்து புறப்பட்டவர்களானால் காசி வரை ஒவ்வொரு நாள் ஒரு வேலை நான் காலையிலே ஆரம்பித்தால் அது ராமேஸ்வரத்திலே தொடங்கலாம். அங்கே ஒரு உணவு அமைப்பு இருந்திருக்கின்றது, அரசர்கள் செய்திருக்கிறார்கள், வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் எவ்வாறு ஒரு தொடர்ச்சி ஏற்பட்டது என்பதை நான் என்னுடைய எம்ஃபில் படிப்பில் எடுத்திருந்தேன். அதனால் அதை பற்றி நான் கூற விரும்புகின்றேன். அங்கிருந்து அதிகாலையிலே புறப்பட்டார்கள் ஆனால் ராமேஸ்வரத்திலே காலை உணவு அருந்தலாம். அதன் பின்னர் இந்த ராம ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே இந்த பசிப்பிரி போக்கக்கூடிய ஒரு சத்திரம் என்று அழைப்பார்கள். அந்த சத்திரம் இருந்திருக்கின்றது. அடுத்த உணவு அங்கே வரலாம். இரவு உணவிற்கு அவர்கள் ராமநாதபுரத்தில் வந்து அங்கே உணவு இருந்தலாம், அங்கு தங்கி இருக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக காசி வரை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கின்றது. இன்றும் அதனுடைய தொடர்ச்சி நிறைய பகுதிகளில் இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் அந்த தொடர்ச்சி விடுபட்டிருக்கின்றது. அதுவே ராமநாதபுரத்தை இவர்கள் எடுத்து அது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று நடராஜருக்கு மரகத லிங்க அதாவது மரகத நடராஜர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஊரிலும் பசுக்களை போக்கக்கூடிய ஒரு சக்கரம் இவர்களால் அமைக்கப்பட்டு அங்கும் போட்டு உணவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு அவர்களை இங்கே அருட்செய்தி வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் சர்வை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாநிதியே குவலியமெல்லாம் ஓங்குக. மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் மற்றும் இந்த காந்தி அருங்காட்சியகத்திலே வெள்ளிக்கிழமைதோறும் ஒரு சர்வசைய பிரார்த்தனை ஏற்படுத்தி இதிலே முக்கியமான அன்பர்கள் எல்லாம் வருகை வந்து பொதுஜனங்களுக்கு அருட்செய்தி வழங்கும் ஒரு ஏற்பாட்டினை செய்த அந்த புத்த பிக்குணி மற்றும் அதை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் உலக நன்றி. வருகை புரிந்திருக்கும் ஆண்டோத்தர் மக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் உலக நன்றி. அநேகமாக வள்ளலாரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கீங்க. ஐயா இப்போ சொன்னது அந்த கிராமங்கள்லாம் இவருடைய சித்தப்பா அதாவது தகப்பனார் கூட பிறந்த கடைசி சித்தப்பா ஜோதிமுருகன் என்று பெயர். அவர் தான் ஆற்றாங்கரை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது ராமநாதபுரத்துலேருந்து உச்சிப்புலி போகிற வழியில் காமேஸ்வரம். அது அந்த காலத்து ராஜாக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் வரக்கூடிய இடங்கள்லாம் தங்கி அவங்களுக்கு செல்லலாம் தங்குற போது அவங்களுக்கு உணவளிக்கும் பணியெல்லாம் அந்த அரசர்கள் ஏற்படுத்திருக்காங்க. அந்த மண்டபமெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கர் பரப்பளவிலே அந்த ஆத்தாங்கரையில் ஒரு அற்புதமான பழைய காலத்து மண்டபம். ஒரு சுவர் எடுத்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் எடுத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 1.5 அடி அகலாம். அவ்வளோ திருச்சி நல்லா 6 அடி 7 அடி அப்படி காம்பவுண்ட் ஃபென்ஸ் பண்ணி இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த புளிய மரம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாம் கடற்கரை கடல் அமைந்துள்ளது. அப்படி ஒரு அற்புதமான இடத்தை சித்தப்பா ஜோதிமோகன் அவர்கள் ஆத்தாங்கரை கண்டார்கள். என்னென்னு கேட்டால் அங்கே போகிற விடுதலை புலிகள்லாம் தங்கி இருந்த இடம் அப்படின்னு கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே அதுக்கப்புறம் அவர் வளர்த்து கொண்டிருந்த இந்த சிறார்களை ராமநாதபுரத்தில் அழைத்து சென்று வாரந்தோறும் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது வைக்கிறது என்ற ஒரு பணியை மேற்கொண்டார். அதற்கு வந்து அவங்க சமஸ்தான ராமநாதபுரம் ராஜா அவர்கள் சமஸ்தானத்தின் மூலமாக தான் அனுமதி பெற வேண்டியிருந்தது. மிகவும் சிரமப்பட்டு பல காலம் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் அந்த இதை ஏற்படுத்தினார். அது அந்த அவர்கள் காலத்திலிருந்து சித்தப்பா ஜோதிமோகன் ஐயா அவர்கள் காலத்திலிருந்து இந்த வரை தொடர்ந்து அதனை தொடர்ந்து பராமரிக்கும் பணியிலும் தம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிற தம்பி பேர் பழனி என்ற ராஜகிரி. அதேபோன்று உத்தரபசமங்கை ஐயா சொன்னார்களே மரகதச்சிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே 16 ராமநாதபுரத்திலிருந்து 16 கிலோமீட்டரில் உத்தரபசமங்கை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். திருவாசகத்திற்கு மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்பார்கள். அதாவது இந்த மண் பிறந்தது முந்தியா இல்லை திரு உத்தரபசம் மங்கை பிறந்தது முந்தியா என்ற ஒரு அந்த வாசகம் சொல்லுவார்கள். மாணிக்க வாசக பெருமானால் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம் திருவாதபுர் மாணிக்க வாசக பெருமான். இங்கே தானே அவருடைய அருமையான சிறந்த இடமெல்லாம் இருக்கிறது அன்பர்கள் அனைவரும் அறிந்திருக்கிறது. ஆக அந்த வகையில் அந்த ஊரில் ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட தேனிக்கரை என்ற ஒரு இடம்
அப்புறம் டவுனுக்குள்ள ஒரு இடம், அதாவது ஒரு லக்ஷ்மிபுரம் ஊரணி என்று அங்கே வந்து சேஷாத்திரி மெமோரியல் ஹால் என்று பழைய காலத்து ஒரு லைப்ரரி ஒன்று இருந்துச்சு. பழம் கட்டிடம் கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு முந்தைய கட்டிடம். அதிலே வந்து அனாதை ஆதரவர்களுக்கும் சரி மற்றும் குழந்தைகளுக்கெல்லாம் அவர்கள் தாய் தகப்பன் யாராவது ஒருத்தர் இருக்கக்கூடாது என்ற வகையிலே அதெல்லாம் எவ்ரி இயர் வந்து ஒரு செலெக்ஷன் கமிட்டி மாதிரி வச்சு அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உணவளிக்கும் பணியினை அவர் காலத்தில் ஏற்படுத்தினார்கள். அற்புதமாக அந்த பணி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. காரணமெல்லாம் வள்ளலார் நிறைய அவர்கள் பின்பற்றிய காரணத்தினார். உடன் செல்லும் பொழுதும் சரி அங்கே அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறவர்களும் இவரும் அங்கே சென்று அந்த பணிகளையும் இவரும் இணைந்து பணியாற்றும் ஒரு வாய்ப்பும் இந்த அன்பருக்கு வாய்ப்பது. தாயினாரேன நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தை உந்தீர் சன்னதி அடைந்தேன். தாயினாரேன நெஞ்சகம் தளர்ந்தேன் வாயிலாரென இருக்கின்றீரல்லால் வாயிலாரென இருக்கின்றீரல்லால் வாய்திறனூதொரு வார்த்தையும் சொல்லீர் வாய்திறனூதொரு வார்த்தையும் சொல்லீர் தாயினாரென நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தை உந்தீர் சந்நிதி அடைந்தே தாயினாரென நெஞ்சகம் தளர்ந்தேன். இறைவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிறார். இது ஆன்ம ஞானிகள் வள்ளல் பெருமானுக்கு முன்னாடியாக வந்த எல்லா ஞானிகளும் அறிவார்கள். வள்ளல் பெருமானிடம் என்ன சிறப்பு என்றால் அவர்கள் வந்து மற்ற ஞானிகள் எல்லாம் இருந்தார்கள், தவம் பேசினார்கள், தங்களை மேலிட்டுக் கொண்டார்கள். தங்களை மேலிட்டுக் கொண்டு அகமிருந்து அனகமாக அவர்கள் பிரியும் நிலையில்லை, அதாவது புறமிருந்து அகம் சென்று ஒடுங்கினார்கள். வள்ளலார் காலத்திலே அவர் கண்டுபிடித்த அந்த சுத்த சன்மார்க்க நெருக்கி அகமிருந்து அனகமாக விரிவடைகள். இறைவன் எல்லா ஜீவராசிரியர்களுக்கும் சிறந்த சித்தம்பலத்திலே எழுந்தறியுள்ளார். ஆறு மாடு கோடி எதிராக இருக்கிறதா மனிதன் ஜீவராசிகள் அனைத்திலுமே இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவர் அற்புதம் ஜோதியாக இருக்கிறார் என்பதை பல ஆன்ம ஞானிகளும் சொன்னார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் மற்ற இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, திருச்செந்தர்புரம் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறோம், நடராஜ பெருமாள் சிதம்பரத்தில் தரிசிக்கிறோம், எல்லா இடங்களில் பார்த்தீங்கனாலும் சில வடிவங்களிலே ஒரு பக்கத்தில் ஏற்பட வேண்டும். ஜனங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று அதை லைட்டு அதன் பேரில் அதை தன்னை உருவப்படுத்தி உள்ளே கொண்டு வரணும் என்ற காரணத்திற்காகத்தான் இப்படி அற்புதமான சிலை வடிவங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அந்த இடங்களுக்கு நல்ல மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து அந்த இடங்கள் எல்லாம் விளங்கி கொண்டிருப்பதற்காக அவர்கள் ஏற்படுத்தினார்கள். பழைய காலத்து ஞானிகள் வள்ளப்பெருமான் வந்தார். இதில் வந்து அவர் மற்ற இடங்களுக்கெல்லாம் சென்றவர் தான், இங்கேயும் வந்தவர் தான், எல்லா இடங்களுக்கும் சென்றவர் தான். ஆனால் அவர் செய்தது என்னவென்றால் இந்த அற்புதம் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் அற்புதம் ஜோதியாக காண்பிக்க வேண்டும் என்று, நீங்கள் அற்புதம் ஜோதியாகவும் உங்களை உங்களுக்கும் இந்த அற்புதம் ஜோதிக்கும் இடையில என்ன மறைப்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக அங்கே முதல்ல வந்து வடலூரிலே 1872 தர்மசாலை, அதாவது ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் என்று கண்டுபிடிச்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா உயிர்களும் பசிப்பணியால் வாடக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஜீவகாரண்யம் தான் முதல்ல வந்து செய்யக்கூடியது, அதுதான் மோட்ச வீட்டின் திறவுகோள். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள். அறிவு விளங்கின்னு என்ன சொல்கிறது, என்ன புதுசாக வார்த்தையை போடுறாரு உள்ள நோஞ்சு பார்த்தோம்னா அவர் பெரிய டிஃபிகல்ட் இருக்கிறாங்க, தாசில்தார்ங்கிறாங்க, இல்லை போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு வேறு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஜிஎஸ் ஆஃபீஸர், டிஜிபி நிலமாக தான் சொல்கிறாங்க, இல்லை கீழே அலுவலகம் வாத்தியார் பெரிய காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க வச்சுருக்கிறாங்க ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, அதெல்லாம் உலகியல் படிப்பு. அறிவியல் வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பற்றி அறியும் அறிவை நாம் அறிந்து கொண்டோமா, அதுதான் சொல்கிறேன். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாரணியமே மோட்ச வீட்டில் திறவுகோள். அவங்க வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்குறோம் எல்லா ஆலயங்களுக்கும் போகிறோம், தேங்காய் பழம் வந்து வாங்கி உடைச்சிட்டு அவர் அங்கே நமக்கு மனமுருக பிரார்த்தனை பண்ணி முடிந்தால் சில அருளாளர்கள் பாடிய பாடல்கள் கூட இங்கே பாடிவிட்டு நாம் வருகின்றோம். ஆனால் அவர் வள்ளல் பெருமான் சொன்னதெல்லாம் நீங்கள் புறத்தில் இருக்கக்கூடியது இருக்குது, அது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு புரிவதற்காக பழைய ஞானிகள் எல்லாம் ஏற்படுத்தினார்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பழமொழியெல்லாம் உண்டு. அது மாதிரி ஏற்படுத்தியதை இவர் வந்து பட்டவர்த்தனம் என்ன செஞ்சிட்டாரு, அற்புதம் ஜோதியாக இறைவன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வடலூரிலே 1874 அவர் பிறந்தது வந்து 1823 1874 வரைக்கும் 51 அவர்கள் இந்த பூவுலகில் இருந்தார்கள். அதுக்கு பிறகு ஒரு காலத்திலே வந்து எல்லா ஆலயங்களுக்கும் அவரும் சென்றவர் தான். சென்னையிலே திருவொற்றியூர் மற்றும் மயிலாப்பூர் மற்ற எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆண்டவரை அவரும் 6000 பாடல் கிட்டத்தட்ட பாடியிருக்கிறாருங்க. திருவருட்பா அனைவரும் அறிவீர்கள், 6 தொகுதியாக இருக்கிறது. நம்ம டிக்ஷனரி சைஸ் 2 புக் இருக்குங்க,
அது தவிர அவர் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பொதுவாக ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லும் விதத்தில் உரைநடை பகுதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த உரைநடை பகுதியையும் திருவருட்பாவையும் முடிந்தவரை நம்மளால் முடிந்தவரை எந்த அளவுக்கு எந்த அருளாளர் பாடிய பாட்டும் எந்த விதமும் குறையில்லைங்க. ஆனாலும் வள்ளல் பெருமான் வந்து பாடின பாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அக நின்று பாடிய பாடலில் அருள் விளக்க அருள் வழங்கக்கூடிய பாடல்கள் என்னால் தான் அருள் பா அருள் பா அருளே பாவாக மறந்திருக்கிறது தான் அருட்பா என்று சொன்னாங்க. ஆக அந்த ஆறு திருமணங்களில் உள்ள பாடல்கள் எல்லாம் நாம் முடிந்தவரை அந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் விலை கிடைக்குதுங்க. வடலூர் போனீங்கன்னா இல்லை வடலூரில் இருந்து யாராவது அன்பர்கள் போகிறவங்க சொல்லிவிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புக்கு வந்து ஒன்று டு ஐந்து வால்யூம் ஐந்து திருமுறைகள் அடங்கிய ஒரு திருவருட்பா வந்து 100 ரூபா தான். அதே போல் ஆறாம் திருமுறை மட்டும் 110 ரூபா, உரையாடி போய் ஒரு 50 ரூபா 60 ரூபா, ஆக கிட்டத்தட்ட ஒரு 250-300 ரூபாய்க்குள்ளே அவர் பாடி அந்த பாடல்களும் அந்த உரை விளக்க அந்த செய்திகளும் நமக்கு வந்து கிடைப்பதற்கு ரொம்ப இலக்குவான வழி. அது கிடைப்பது வந்து தெய்வ நிலையத்தில் நல்ல அற்புதமாக பைண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. அது புத்தகங்கள்லாம் வாங்கி வந்து நம்ம வச்சுக்கணும். சமீபத்தில் வலசு காலத்தில் வெங்கட் என்ற ஒரு அன்பர், அவர் வந்து வள்ளலார் காலத்தில் எப்படி இந்த பிரதிகள் இருந்தனவோ, அதாவது பதம் பிரித்து நான் எல்லாம் அப்படின்னு சேர்ந்துருந்துச்சுன்னா நான் எல்லாம் அப்படின்னு பதம் பிரிக்கிறாங்க. தமிழாசிரியர் வச்சு பதம் பிரிக்கிறாங்க. பிரித்து எப்படி நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புகிற நவரங்கால் அப்படின்லாம் வர்றதெல்லாம் இலக்குவாக ஜனங்கள் படிக்கிறதுக்கு அதை புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சைஸில் தெய்வ நிலையங்கள் வெளியிட்டாங்க. அவர் வளர்ந்த நகரத்தை சேர்ந்தார், வள்ளலார் எப்படி பாடினாரோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு 3 ஆண்டுகள் உண்டு. அற்புதமாக அவர் காலத்தில் என்ன பாடி இருந்தாரோ அதேபடி அதை படி எடுத்து சிவகாசியில் அந்த ஒருத்தர் நடந்திருக்கு. அற்புதமாக 2 வால்யூம் வெளியிட்டிருக்கிறாரு. ஸ்டீஃபன் பெஸ்ட் எடிஷனாக 250 ரூபாய் கொடுத்துருக்கிறார். அன்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக வடலூர் செல்ல வேண்டும் என்பது இந்த அன்பரின் கோரிக்கை. அதாவது இந்த வள்ளலார் நெறியை பின்பற்றுபவர்கள் செல்லலாம், எல்லாருமே போகலாம், தப்பில்லை. ஏன்னா அதை வந்து சத்திய ஞான சபை என்று தான் வள்ளல் பெருமான் அவர்கள் பெயரிட்டார். யாரும் வரலாம், யாரும் போகலாம். பார்த்தீங்கன்னா மாத பூசந்தோறும் அங்கே வந்து கிட்டத்தட்ட சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 20,000-30,000 ஜனங்கள் வர்றாங்க. ஒரு காலத்திலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கெல்லாம் அவ்வளோ கூட்டமே கிடையாதுங்க. இப்போ சமீப காலங்களிலே இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கே இருக்கிறார், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது போய் நாம் வந்து புறத்தில் பார்க்கணும். அவர் வந்து ஏன் புறத்தில் ஏற்படுத்தினார் என்றால், இதனை பார்த்து 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 நீங்கள் பழகி நீங்கள் அதனை அகத்திலே கொண்டு வர வேண்டும். இறைவன் நமது சிறந்த சுற்றபாலத்திலே இருக்கிறார். அதுக்கு வந்து நம்ம ஜீவாத்மா இருப்பது இந்த இரு கண் புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஜீவாத்மா விளங்குகிறது. பரமாத்மா இருக்கக்கூடிய இடம் இங்கே. ஸோ ஜீவாத்மா நாம் கருணை செய்ய அந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை நோக்கி செல்லுகிறது. அதனால் அவர் அந்த ஆலயத்தோட அந்த சபையோட சத்தியஞான சபையோட அமைப்பையே தெற்கு நோக்கி இருக்கும்படி அவர் அமைத்தார். தெற்கு நோக்கி இருக்கிறது வந்து சாகாக்கலையை வலியுறுத்தும் ஒரு செய்தி. ஆக அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 21,600 முறை மூச்சு காற்று விடுகின்றான். இந்த சத்தியஞான சபையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு சங்கிலி போட்டுருப்பாருங்க. அதோட கவுண்ட் பண்ணிங்கன்னா 21,600 இருக்கு. உள்ளே நமக்கு இழுக்கிறது இத்தனை இருக்கு, வெளியே வேஸ்ட் ஆகிறது இத்தனை இருக்கு, 14,600 வேஸ்ட் ஆகுது, மிச்சம் இவ்வளோ தான் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அவர் வெளியே அமைத்தார். அதுக்கு பிறகு ஒரு இரும்பு கம்பி சுற்றாலே ஒரு வேல் கம்பி மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கடைசியாக தான் நீங்கள் உள்ளே அற்புதஞ்சோதியை காண முடியும் என்ற வகையில் அவர் காலத்தில் இதெல்லாம் பெரும் கட்டுப்பாடுகளை வைத்து அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதாவது கொலை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே புகுதல் கூடும் என்று மேலே உள்ள நுழைஞ்சவனே சத்தியஞான சபையில் நான் 3 வாசல் இருக்குங்க. தெற்கு வாசல், கிழக்கு, மேற்கு, வடக்கு லாக் பண்ணியிருக்கோம். அது வந்து அற்புதம் ஜோதி இருக்கிறனால அந்த இடத்துல லாக் பண்ணியிருக்கோம். ஆக அந்த 3 வாசல்களையும் எந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கனாலும் கொலை புலி தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே புகுதல் கூடும். முதல்ல வந்து எல்லா உயிரோடுகளும் இறைவன் இருக்கிறார், அதனால் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் ஃபஸ்ட் பேசிக் பிரின்சிபல். வந்து வள்ளலாரோட பிரின்சிபல் அடாப்ட் பண்ணுறவங்க யாருமே வந்து முதல்ல கொலை அந்த செய்யறது சாப்பிட மாட்டாங்க. அது கறி மீன் முட்டையாக சாப்பிட்றாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நோ டிபெண்ட் பண்ணி. அதனால் அந்த வகையில் நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தான் வள்ளல் பெருமான் அருளிய அந்த திருவருப்ப 6 திருமுறைகள் எல்லாம் இருக்கு. முடிந்தவர்கள் வாங்கி படிக்கலாம். இங்கே வந்து ஒரு திருவருப்ப சீடி ஒன்று கொண்டு வந்திருக்கு. அன்பர்கள் கிட்டத்தட்ட 30-40 பேர் வருவீங்க. சரி, வள்ளலாரோட பாடல்கள் அடங்கிய ஒரு சீடி அவங்களுக்கும் அன்பர்களும் கொடுக்கலாம். ஏன்னா சீடி காலம் போயிடுச்சு. இப்போ இது வந்து சிங்கப்பூரில் ஒரு அன்பர் இருந்தார். அவர் வந்து அவர் தான் வடசித்தூர் என்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலிருந்து சிங்கப்பூரில் பணிபுரிய சென்றவர் இந்த திருவருப்பாய் வந்து நாம் வந்து ஜனங்களுக்கு எளிதாக கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு பெரும் பொருட்செலவில் அவர் கைநாள் ஆனதெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுத்தாருங்க. அப்புறம் யாராவது ஸ்பான்சரிங் பண்ணால் ஒரு சீடி போடுறாருனா ஒரு 50,000 கொடுத்தா அவர் பெயராலே ஒரு சீடி வெளியிட்டார். ஆக அந்த வகையிலே ஆரம்ப காலத்தில் இருந்த சீடி வந்து கொஞ்சம் இருந்தது. அது அன்பர்கள் அம்மா லீலாவதி அம்மா அவர்களிடம் கொடுத்துருக்கிறது. அதை வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அனைவரும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்களும் வீட்டில் அதை போட்டு பார்க்கலாம். அவர் அந்த பாடின பாடல்கள் அவ்வளோ பாடலும் அதில் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 50-60 பாடல்கள் அதில் இருக்கும். ஒரு வகையால் நாம் வந்து ஒரு பாட்டை கேட்குறோம், லைக்கிறோம்,
ஆனா அருள் பாட்டை நாம் கேட்கிறோமான்னா அது கிடையாது. சினிமா பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் வருது, இப்போ லேட்டஸ்ட் என்னென்ன பாடல்லாம் வருது இல்லை, ஏற்கனவே இருந்திருக்கு. அதைத்தான் நாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். எதை படிக்க வேண்டும் அதை நாம் மறந்துருக்கிறோம். ஆக இந்த மாதிரி ஏற்கனவே ஏற்பட்ட கோயில்கள் எல்லாம் அருளை விளக்குவதற்காக, ஜனங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கருவியாக அவனை ஏற்படுத்தினார்கள். நம்ம என்ன செய்யறோம், போறோம் இந்த இடத்துல போனா தான் நமக்கு பாக்குறோம் எத்தனாவது மலை சாமின்னு கேட்கிறோம். எத்தனாவது மலைனா கிட்டத்தட்ட நான் 20 மலை போயிட்டு வந்திருக்கேன். குறையில்லை, அவர் நன்றாக சென்று வரட்டும் என்ன உணர்ந்தார்கள். தவறாக கொள்ள வேண்டாம் யாரும். முதல் தடவை போறீங்க புரியல, ரெண்டாவது ஒரு குருசாமி மூலமாகத்தான் நீங்கள் செல்லுகிறீர்கள். எந்த பல்வேறு அந்த தோட்டங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டு செல்லுற அந்த கடுமையான விரதமெல்லாம் இருந்து போறாங்க இல்லையா. இவர்களே சொல்றாரு, அகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை நீங்கள் உணராமல் ஏன் இருக்கின்றீர்கள். முதலில் ஆண்டவரை உணருங்கள். அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். காற்றாலே, குழியாலே, கசனமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலைக்கருவியாலே, கோளாலே, பிற இயற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எங்கொன்றும் அழியாதே விளங்கும் மெய் அழிக்க வேண்டும் என்றேன். விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே இழிவன நீர் நினையாதே உலகீர் என்று அருள் பெருஞ்சோதி இறைவனை சார்ந்தீரே அப்படின்னு பாதிக்கார். அது எதனாலையும் கொல்லாத, அதனால பாதிக்கப்படாத ஒரு உடம்பு வேணும்னு கேட்டோம். பார்க்குறோம், அட்டாமிக் எனர்ஜிங்கிறாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. அங்கே வந்து சரினா ஆர்டிக் சமத்துல வந்து ஆர்டிக்கு உருக்கி அப்படியே இன்னைக்கு விடியகால நியூஸில் கேட்டால் 11 சென்டிமீட்டர் வயந்துருச்சு லெவல் ஆஃப் தி வாட்டர் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக பல்வேறு இடர்பாடுகள் எல்லாம் சுற்றி நம்ம சுற்றி இருக்கத்தான் செய்யணும். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் எத்தனை கெமிக்கல்ஸ்லாம் கலந்தா, ஈவன் நம்ம இப்போ தெருவுக்கள் தோறும் இப்போ குடிக்கிறதுக்கு வந்து அக்வா வாட்டர்னு இந்த டேங்கரில் போட்டு கொண்டு வராங்க. அதுலேயே கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி தானே கொண்டு வர்றாங்க. ஆக அதையெல்லாம் தவிர்த்து நம்ம வாழ முடியாத ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். இன்றைய தேதியில் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் சதா சர்வகாலம் இறைவனை நினைத்துக் கொண்டே நாம் புரட்சிகள் அனைத்தையும் பண்ணி கொண்டிருந்தால் நமக்கு இறைவன் வந்து அருள் கிடைக்கும். அதற்கு முக்கியமான காரணம் ஜீவகாரணி பணியிலும் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஜீவகாரணி பணி என்பது நாம் வந்து ஒரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்தவற்றை கண்டு உளம் பதித்தேன் என்று பாடுவார். பயிரை கூட கண்டுட்டு இந்த பயிர் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாடினது எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அந்த வார்த்தை தான் முதல்ல வள்ளலாக சொன்னால் எதுதான் சொல்லுவாங்க கொடுவாங்க. அந்த பயிர் வாடினால் அதற்கு அதனால் அடையக்கூடிய பலாபலன் வந்து யாருக்கு போய் சேரணுமோ அடைய முடியலையே, நெல் பயிர் போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு மனித உயிர் குலம் வந்து இதனால் பாதிக்கப்படுமே என்று நினைத்து தான் அவர் பாடினாராம். ஆக அந்த வகையில் பல பாடல்களை பாடி இந்த அதாவது மக்கள் சமுதாயம் அனைத்துமே ஒரு அருட்பெரும் ஜோதி நிலை, எல்லோருமே வந்து அருட்பெரும் ஜோதி நிலை ஆவதற்காகத்தான் இந்த மனித பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது முதல்ல வந்து ஓரளவு தாவரங்களாக இருந்தோம், அது வந்து எங்கேயும் நகல முடியாது. அதுக்கடுத்தால் புழு குச்சி இரண்டாவது, அதுக்கப்புறம் நம்ம கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள், அப்புறம் பறவை, அப்புறம் மிருகங்கள், அது வரைக்கும் 5 அறிவு கொண்டிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மனித பிறவி கிடைப்பதற்கு நாம் எத்தனையோ காலம் தவம் செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் நாம் இந்த மனித பிறவி அடைஞ்சிட்டோம். ஏன் இந்த மனுஷனை படைச்சு ஆப்பிரிக்காவில் பிறந்திருந்தா என்ன அருள்னா என்னென்னு தெரிஞ்சிருக்காது, வேற ஒரு கண்டத்தில் பிறந்திருந்தா தெரிஞ்சிருக்காது. ஆனால் நாம் அற்புதமாக ஒரு அது பெருன ஞானம் விளங்கக்கூடிய தென்தமிழ் நாட்டிலேயே நாம் இருக்கிறோம். தங்கத்தமிழ் இங்கே தான் பாடினாங்க இல்லையா, தமிழ் சங்கங்கள்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து முதல் தமிழ் சங்கம் வந்து கபாடபுரம் இருந்துச்சு, ரெண்டாவது எல்லாம் வந்து கடல் கோள் கொண்டது அவர் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து தமிழ் சங்கம் இருக்குது. இப்போ வந்து 4வது தமிழ் சங்கத்தை தமிழ்ச்சங்க ரோட்டில் வந்து அற்புதமாக ராமநாதன் மன்னர் சேதுபதி அவர்களை வாரிசுகள் நடத்தி கொண்டிருக்காரு, கலைக்கல்லூரி நடத்தி கொண்டிருக்காங்க. ஆக அந்த மாதிரி தமிழ் வளர்த்த ஒரு அருமையான ஒரு ஊரிலே நாம் இருக்கிறோம். இந்த ஊர்னு மாத்திரம் சொல்லலை, எங்கே பிறந்திருந்தாலும் நாம் அருட்பெரும் ஜோதியாகவும் நம்மை நினைத்து கொண்டு புறத்திலே வந்து அவர் ஏற்படுத்தின அந்த ஞானத்தை என்பது நம்ம ஊரில் வைகை எக்ஸ்பிரஸ் காலையில் கிளம்புனீங்கன்னா 7 மணிக்கு ட்ரெயின், 11:30 கொண்டு போய் 11:20 விருத்தாசலம் போயிடலாங்க. அங்கே அநேகமாக பல செல்லிருக்க கூடும், செல்லாதவர்கள் தயவு செஞ்சு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். 11:20 போயிட்டீங்கன்னா அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு ஒரு ஆட்டோ அங்கேருந்து பிடிச்சாங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து உடலுக்கு சென்று விடலாம். மதிய உணவு வடலூரில் தைப்பூசன மாத பூச நாட்களில் சென்றீர்கள் என்றால் சாயங்காலம் ஒரு 6:30 to 7:30 வாக்கில் வந்து ஒரு முறை அந்த ஜோதி காண்பிப்பார்கள். 6 திரை விளக்குவார்கள். இந்த திரை விளக்கல் என்ன என்று கேட்டீங்கன்னா அடிப்படை ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவர் வந்து உள்ளே இருக்கிறார். அதுக்கு முன்னாடி 7 திரையை போட்டு வச்சார், கருப்பு திரை, வெண்மை திரை, பச்சை திரை, அது எல்லாம் மாயா திரைகள். என்னென்னு கேட்டீங்கன்னா ஜீவாத்மா இங்கே இருக்குது, பரமாத்மா இங்கே இருக்குது, இதற்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய திரைகள் மாயை கண்மம் என்றெல்லாம் சொல்லும் அந்த 7 அந்த இதெல்லாம் வந்து அவர் திரை ஒளிமாக படித்தார். படித்து இதெல்லாம் நீங்கள் கடந்து பார்த்துட்டீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அருட்கரன் ஜோதியும் நீங்களும் ஒன்றாகத்தான் இருக்கின்றீர்கள் என்று உணர்த்துவதற்காகத்தான் அவர் சற்று ஞான சபையினை அங்கே 1874 மணியை நிறுவினார். அதை நிறுவிட்டு அதுக்கப்புறம் இதன்படி நீங்கள் செயல்படுங்கள் என்று சொன்னார் அவர். அப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் சமயம் மதம் எல்லாம் ரொம்ப வேறுந்தி இருந்த காலம், எல்லாம் சைவ சமயத்தில் எல்லாம் தீவிரமாக இருந்தார்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ஒரு அன்பர், அவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்தவர், இலங்கை வாசி,
அளவெட்டி என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில். அங்கிருந்து சுவிட்சர்லாந்திலே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் அந்த போர் காலத்தில் கிளம்பி சென்று அங்கே ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கிறார். ஜூரிச் ஏர்போர்ட் என்று இருக்கிறது. அங்கே சுவிட்சர்லாந்து 3 ஏர்போர்ட், ஜூரிச் மாநகர பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட், அதெல்லாம் அவர் வசிச்சுக்கார். அவர் என்ன பண்ணார், அவர் தன்னுடைய மனைவி அவர் பேர் கேதீஸ்வரம். கேதீஸ்வரம் என்பது அங்கே ஒரு ஆலயம். புவனேஸ்வரம் கேதீஸ்வரம் என்று இரு சிவன் ஆலயங்கள் இலங்கையிலே ரொம்ப பரவாயில்லையா. அதில் அந்த கேதீஸ்வரம் என்ற ஒரு பெயரை வைத்து கேதீஸ்வரன் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார். அம்மா லீலாவதி அம்மா இப்போ ஐயா ஹிந்தி கற்றுக்க சான்ஸ்கிரிட் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க ஐயா அவர் ஏடிஎஸ்பி சார், மோகன் சார், எல்லாருமே அங்கே சென்று வந்தவர்கள் பேசுமா அங்கே உள்பட. இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து 6-7 முறை செல்லும் வாய்ப்பு வாய்ப்பு. இப்போ 4 ஆண்டுகளாக அங்கே செல்ல இயலவில்லை. 25/5/2019 அங்கே ஒரு பெரிய விழா இருக்கிறார். அன்பர்கள் பாஸ்போர்ட் முதல்ல எடுத்துட்டீங்கன்னா, விசாலாக எடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பேக்கப் பீப்புளாக சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம், இலங்கைக்கு சென்று வரலாம். இலங்கைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்துங்க ஒரு தனிநபர், ஜூரிச்சில் வேலை பார்த்தாரு சுவிட்சர்லாந்தில். அவர் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு தடவை இங்கே வந்திருக்கார். வடலூருக்கு வந்தப்போ பார்த்தா அந்த அரசு பார்த்துட்டு ஒரு பார்த்துருக்குறார். அவர் சைவ சமயத்தில் ரொம்ப ஊர்னவர், படித்து பார்த்துருக்காரு. இப்படி படித்து பார்த்து மரணமெல்லாம் பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவர்கள் இதை பற்றி யாருமே சொல்லவில்லையே என்ற அவருக்கு ஆழ்ந்த சிந்தனையில் போன பிறகு, அதனை அடுத்து வடலூர் வள்ளலாருக்கு அடுத்தபடியாக இங்கே திண்டுக்கல்லில் ஒரு சுவாமி வாழ்ந்தார்கள். அவருக்கு பேர் சரவணானந்த என்பதாகும். அவர்கள் வந்து 96 வயது வரைக்கும் இருந்தார். எந்த அன்பர் போய் திருவருட்பாவிலும் சரி ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு போய் சாமி இந்த மாதிரி அணக்கம் என்றால் என்னன்னு சொன்னால், 1 மணி நேரம் அவங்க வந்து உரையாற்றார். அப்படி ஒரு அற்புதமான சுவாமிகள் இருந்தார்கள். அவர்கள் 96 வயதுக்கும் இருந்தார்கள். அவர்கள் பல உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது வள்ளல் பெருமான் எழுதிய பல பாடல்களுக்கு உரைநடை நூல்கள் நூல்கள் எழுதி ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியணும். இங்கித மாலை என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். இங்கித மாலை என்றால் நாம் பிறந்தது வந்து இங்கு இதமாக இருப்பது எப்படி, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், நாம் வந்து ரவுடிசமாக இருக்கக்கூடாது, எப்படி நாம் இங்கு இருப்பதிலே இருந்து கொண்டு இறைவன் சதாகியரை இருத்துக்கொண்டு மனதுக்குள்ளே எப்படி இங்கு இதமாக இருப்பது, அதற்கு ஒரு 100 பாடல்கள் இங்கித மாலை. அதற்கெல்லாம் கடினமான படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க நினைக்கிறார், நீங்கள் படிக்கலாம் தாராளமாக. அதற்கு உரை வழக்கம் எழுதி வெளியிட்டவர்கள். அதேபோல் நிறையா தயவு பாக்கள், தயவு பெருமகள், தயவு குரல் என்று 700 குரல்கள் நீங்கள் திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவை குரல் கேள்விப்பட்டிருப்பீங்க, தயவு குரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, தன்மார்க்கன்பர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க, திண்டுக்கல்ல அந்த சுவாமிகளை பார்த்தவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ ரீப்ரிண்ட் ஆகி வெளியே வந்திருக்கு. 700 பாடல்கள் வந்து திருக்குறள் மாதிரியே தயவு குரல். அதில் வந்து இந்த மனித உடல் வந்து என்னென்ன அமைப்பில் இருக்குது, என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கும் என்னென்ன இந்திரியங்கள், நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு எல்லாம் என்னென்ன விதத்திலே நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு குரலாக வடித்து அதற்கு குரலும் அவரே எழுதியிருக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்க திருக்குறளை பார்த்தீங்கன்னா, திருக்குறள் கிட்டத்தட்ட இப்போ எப்படியும் ஒரு 10-100 பேருக்கு மேலே உரையாக்கம் எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த உரை விளக்கம்லாம் அருள் நிலையிலிருந்து எழுதப்பட்ட அப்படின்றார் இல்லை, தவறாக சொல்லவில்லை. அவரவர்கள் அறிவிப்பு ஏற்பட்டபடி அவர் இந்த உரை விளக்கம் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணார், தயவுகளை ஏற்படுத்தி தயவுகளை 700 பாடலை எழுதிட்டு வேற யாரும் பொருள் மாற்றிடக்கூடாது, இது வந்து இறை அருளுக்கு உண்டான அந்த குரல். அதனால் வந்து அவரே உரை விளக்கம் எழுதி வெளியிட்டுள்ளார். ரொம்ப சொற்ப விலைக்கு தான் அங்கே வடக்கிலே இந்த நூல்கள் எல்லாம் மருத்துவமாக கிடைக்கின்ற நீங்கள்லாம் வாங்கியதிலும் பழக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக நண்பர் உங்களுக்கு வைக்கின்றார். நமக்கு வள்ளலார் நெறியை பொறுத்த மட்டும் இல்லை, இலங்கையிலே ஒரு அன்பர் வந்து அந்த கட்டடம் அவர் கட்டியிருக்கிறது என்ன காஸ்டிங் கேட்டினா 6 கோடி ரூபாங்க. ஒரு தனிநபர் இருந்து அவரும் அவர் சம்சாரம் பேர் விஜயலட்சுமி, ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே வாங்கி கடன் வாங்கி இங்கே கொண்டு வந்து 6 கோடி ரூபாயில் 2010ஆம் ஆண்டிலே அது துவக்க விழா காண இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே உள்நாட்டு கலவரத்தினால அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். 2006 போங்க இருந்தது உள்நாட்டு கலவரத்தினால் அப்படியே போட்டு பழையபடி அகைஞ்சி ரிட்டன் பேக் டு சுவிட்சர்லாந்து. ஒரு காலகட்டத்தில் பார்த்தாரு இங்கே உள்நாட்டு போகிறலாம் ஏதோ ஒரு வகையில் யாரையோ காலி பண்ணி முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இமீடியட்டாக வந்து உடனடியாக வந்து இந்த ஆலயத்தை துவக்க வேண்டும் என்று எல்லா அன்பர்களும் உலகத்திலிருந்து எந்தெந்த நாடுகளிலிருந்து தன்மார்க்க சார்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அழைத்த கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் வந்திருப்பாங்க. இப்போ நிப்பான்சன் சுவாமி இஸ்தானி ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள், அம்மா அவர்கள் வந்திருந்தார்கள். உடன் அந்த இன்னொரு சுவாமிஜி அந்த அம்மா இருப்பாங்களே அவங்க வந்திருந்தாங்க, குட்டிசாமி சின்னசாமி வந்திருந்தார்கள். ஆகியவர்கள்லாம் அங்கே வந்து பாடினார்கள். பாடி ஒரு வாரம் 10 நாள் அங்கேயே தங்கி இருந்து அந்த அருளாளருடைய அந்த நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெற்றார்கள். அதுக்கப்புறம் சென்றது தான் மோகன்ஜியெல்லாம் போனாங்க. அப்புறம் சார் வந்து சான்ஸ்கிரிட் சொல்லிக் கொடுக்க ஐயா வந்து சமீபமாக சென்று வந்ததாக தகவல். இப்படியெல்லாம் பிற நாடுகள் செல்வதாகவும் இப்போ முதல்ல நாங்கள் போகிறபோது இலங்கைக்கு போகிறபோது என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் போகணும். மெட்ராஸ் போய் ஃப்ளைட்டு பிடிச்சி யாரும் போகிறாங்க தங்கியிருந்தோம், ஃப்ளைட்டை பிடிச்சி மறுநாள் காலையில் போகணும். அங்கேருந்து குண்டு போட்ட இடங்களாக இருக்கும், குண்டு முடியுமா இருக்கும். 12 மணி நேரம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு திருச்சியிலேருந்து போகலாம், திருச்சியிலேயும் போகலாம், மெட்ராஸ்லேருந்து போகலாம் இலங்கைக்கு அப்படின்னு வழி வந்தது. திருச்சியிலேருந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே ஃப்ளைட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே ஃப்ளைட் வந்து கூட்டி திரும்பல அளவுக்கு அந்த அளவுக்கு இலகுவாக நமக்கு வந்து பயணம் எளிதாக கிடைக்கிறது. இங்கேருந்து நீங்கள் போகலாம். அப்புறம் மதுரை ஆன்வர்ட்ஸ் ஒரு நாளைக்கு எப்படியும் 2 தடவை 3 தடவை ஃப்ளைட் இருக்குங்க இலங்கைக்கு. அங்கேருந்து யாழ்ப்பாணம் சாரி
போய் இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கிட்டீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பயணம், ரோடை தான் க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா கவர்மெண்ட்ல ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பண்ணி அந்த அன்பர் அதாவது செல்லும் நல்ல விரும்பும் அன்பர்கள் இதெல்லாம் ஒரு உங்களுக்காக இருக்காங்க. விளப்பிரமான் சொன்னது வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த மனித உயிரை பெற்றது வந்து இறைநிலை அடைவதற்காக தான். எல்லா ஆன்மை ஞானிகளையும் அதைத்தான் சொல்லி சென்றார்கள். ஆனால் வல்லபெருமான் கொஞ்சம் கூடுதலாக சேர் பண்ணி இந்த உடம்பு இருக்கும் பொழுதே நீங்கள் இறைநிலையை உணர்ந்து கொள்ளுங்கள், இறைநிலையை உணர்ந்து இறைநிலையை அடையுங்கள் என்று சொன்னார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தன் கூட இருந்த சீடர்களுக்கு எல்லாம் சொன்னார். அந்த காலத்தில் சைவ சித்தாந்தம் பரவி இருந்ததுனால அவங்களுக்கு இவர் சொன்னார் என்னன்னு புரியல. இவரும் 1000+ பாடல்கள் துணிவு பாடல்களை ஏற்றி ஏற்றி காண்பித்தாலும் அவர்கள் உடலில் இருந்த ஒரு பெரிய வலுவூர் வேலாயுத முதலியார் என்பவர் வந்து சகல கலாநிதி போலவர். அவர் வந்து சான்ஸ்கிரிட் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், அப்படி எல்லாத்தையும் ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு அந்தர். அவர் போய் வல்லாறு முதல்ல பார்க்குறவரை இவரை செக் பண்ணுவார்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், அவராக ஒரு கவிதை எழுதி இது சங்கப்புலவர்களிடம் சாமி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு வல்லாட்டை போட்டவுடனே இப்படி பார்த்துட்டு அப்படி எடுத்தாப்பில் பார்த்துருக்குறாரு. பார்த்தோன்னே யார் பாடுங்க கற்றுக்குட்டி எழுதின பாட்டு மாதிரி இருக்க ஒரே கூடப்படும் என்கிட்ட அது சந்தமெல்லாம் திருத்தி வரணும் இல்லைங்களா. அப்படி வல்லல் சொன்னாலே அவர் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு தெரிய வேண்டியது அவர் வாழ்க்கை முறை அல்ல, அவர் சொல்லிக் கொடுத்த அந்த கொள்கை நாம் என்ன எந்த விதத்தில் நம்மை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதை உணர்ந்து உழித்து உணர வேண்டும். ஒரு வகையால் உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் இல்லாத வகையில் நிறைய தைப்பூசத்துக்கு போயிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000+ மக்கள் அந்த 21/1/2019 தைப்பூசம் அங்கே நடந்துச்சு. இங்கே திண்டுக்கல் சென்று அங்கே திண்டுக்கல் சுவாமிகள் நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே உள்ள அன்பர்களுடன் ஒரு கிட்டத்தட்ட 8-9 பேர் எல்லாருமா அங்கே உடல் சென்றிருந்தோம். 21 தேதி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். அன்று மட்டும் அதாவது வருஷத்தில் வந்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் தைப்பூச நாளன்று மட்டும் 7 திரைகள் அங்கே விளக்கப்படும் அந்த சத்தியஞான சபையில். அப்போ கடைசி வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி வரைக்கும் காமிச்சிருவாங்க. இந்த கண்ணாடிக்கு பின்னாடி வேற ஒன்று அற்புதம் ஜோதி இருக்கு, நல்ல திருத்துக்கிட்டு நல்ல எரியும். அதை பார்க்கறதுக்காக மட்டும்தான் இப்போ ஜனங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானவர் என்ன சொன்னார்கள், இந்த ஜோதியை புறத்தில் பாருங்கள், இதை நீங்கள் உங்களுக்குள்ளே உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொண்டு அதை வாழ்க்கை நிலையை கடைபிடித்து அழக நெறியாக வாழுங்கள் என்பதைத்தான் வல்ல பெருமானவர்கள் சொல்லி சென்றார்கள். ஆக அந்த வகையிலே நிறைய பாடல்கள் அவர் இயற்றினார். இயற்றி வந்து எல்லாம் இந்த மனிதகுலம் பயன்பட வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அறிவியர்கள் எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை நினவர புகழை என்று இடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமாக்கம் நிகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்து இடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தப்பு அவர் பண்ணலை, நம்ம பாடணும் இருக்கா அதை பாடிச்சார். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவர் நினைத்திரியாத நிலைமையும் வேண்டுவனே. நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இணைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க்கை மாணிஸ்வாசி பெருமான் அறிவித்து. அதேபோல் தன் நெஞ்சிலிருந்து நீங்கவே கூடாது என்ற விதத்தில் அவர் இறைவனை வேண்டுகின்றார். நானும் நீங்களும் சேர்ந்தே இருக்கிறோம், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அப்படின்னு போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் என்பதே ஆரம்பிக்க வேண்டாம், வேண்டும் என்று சொல்லுங்களேன் என்றாரா யார் குழந்தையாக இருக்கக்கூடிய வல்ல பெருமான். அப்பொழுது சொல்லி இருக்கின்றார், நீ என்ன பிரதியிலேயே பெரியார் கொண்டு இருக்கின்றார்கள், வேண்டாம் வேண்டாம் என்பதை நான் சொல்லவில்லை, ஏன்னா மூதாதையர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்றார். அப்படி என்றால் நீயே சொல்லேன் என்றாரா, இதுவரை பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத ஒரு குழந்தை வந்து சொல்கின்றது, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தான் உறவ வேண்டும் வேண்டும். அது பார்த்தீங்கன்னா இப்போ பாடல் முடித்தார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தான் உறவு வேண்டும் என்று ஆரம்பித்து மிகச்சிறந்த பாடலை அவர் வைத்திருக்கிறார். அப்பொழுதுதான் சொன்னாராம் அந்த ஆசிரியர், இவர் நான் சொல்லிக் கொடுத்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தையாக இருந்த பொழுதே நீ மிக சிறப்பாக இருந்திருக்கிறார்கள். அதுபோன்று வல்லல் பெருமானவர்கள் அணையா அடுப்பு என்ற ஒன்று இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது, அதில் தொடர்ச்சியாக சமையல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று அணையா விளக்கு நம் அகத்திலே விளக்கை ஏற்றி வைத்ததனால் சிறப்பாக இருக்கலாம். மனிதர்கள் நம்ம இருக்கக்கூடிய அந்த கண்மம் மாயை என்ற போன்ற திரைகளை நீக்கி இறைவனை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை பற்றி ராமானுஜம் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக அறிக்கையை வழங்கி சென்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி. நிறைவாக ரகுபதி நாதன ராஜாராணி பாடலுடன் ராம ஜெய சீதாராம் ரகுபதி ராம ராஜா ராம் பனித பாவன் சீதாராம். பி ஆர் கணேஷ் பாபு, மதுரை ஆல் இண்டியா ரேடியோ. எஸ் பி சித்ரா அவர்கள், திருமதி எஸ் பி சித்ரா.
ஸ்ரீமதி கண் அழகம்மை அவர்கள், திரு எஸ் ஜெயக்குமார் அவர்கள், திருமதி ஏ பரமேஸ்வரி, திரு ஜே சங்கரநாராயணன், ஸ்ரீமான் கே வி பார்த்தசாரதி, திரு எம் ஹரிஹரன், திருமதி கே பாண்டியம்மாள், எஸ் பி தினேஷ்குமார், திருமதி கே பாண்டியம்மாள், குமாரி கே சாய் பிரியா, திரு டி ரங்கநாதன், எஸ் செல்வராணி, திருமதி எஸ் செல்வராணி, திரு ஓகே ராஜன், எஸ் சத்யசாரா, திருமதி ஆர் மணிமாலா, கே ஐயம்மாள் தேவி, பி ரமேஷ், திரு பி ரமேஷ், திரு எஸ் விக்னேஸ்வரன், நீங்க அப்படிதான் பேசுவீங்க, திரு கே சதாசிவம், ஹிந்தி புக் வேற யாருக்கு வர வேண்டியது இருக்கா? மற்ற மாணவர்களுக்கு அடுத்த வாரம் வழங்கப்படும்.